அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது முறையிடப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக உறுப்பினர் ஜெயச்சந்திரன் முறையீடு செய்துள்ளார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தலுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது முறையிடப்பட்டுள்ளது. இதனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக உறுப்பினர் ஜெயச்சந்திரன் தற்பொழுது முறையீடு செய்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தல்களுக்கு தற்பொழுது தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நீங்க தகவல்கள் சொல்லலாம். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை அந்த கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். அவர் வந்து தாக்கல் செய்திருந்த மனுவில் வந்து இந்த முறையான வாக்காளர் பட்டியல் மற்றும் அந்த வாக்காளர் தொடர்பான சரிபார்ப்பு எதுவுமே செய்யப்படாமல் இந்த தேர்தல் நடைபெறுவதாகவும், இது வந்து சட்டவிரோதம் என்றும், வெறும் குறைந்த நாட்களே உள்ளதாகவும், 21 நாட்கள் நோட்டீஸ் கொடுத்த பின்புதான் அந்த வழக்கு அதாவது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு ஒரு அவசர வழக்காக நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு நடைபெற்றது. அப்போது நீதிபதி இது தொடர்பாக எதிர்த்தரப்பினுடைய கருத்தை கேட்காமல் தான் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, எனவே நான் மனுவை ஒத்திவைக்கிறேன், பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடுகிறேன் என்று கூறி அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி 7ஆம் தேதிக்கு. இந்த நிலையில தான் இன்றைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி மற்றும் நீதிபதி ஆதிகேஷ்வலு ஆகியோருடைய அமர்வு முன்பு ஜெயச்சந்திரன் என்ற அதிமுக உறுப்பினர் சார்பில் வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் ஆஜராகி ஒரு முறையீடு முன்வைத்தார். அந்த முறையீடுல இந்த அதிமுக தேர்தலை, அந்த குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை தடை பெற்று தான் அவசர வழக்கு தொடர உள்ளதாகவும், அதை ஒரு அவசர வழக்காக இன்று பிற்பகலிலேயே விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வந்து முறையிட்டார். அப்போது நீதிபதி, நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நான் விசாரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து மனுதாரர் தரப்புல மனுவாக தாக்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மனு எண்ணிடப்பட்டு மதியம் வந்தால் அந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.